அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் ஓம்ரான் சிஸ் பேக் சிபிஓனி இந்த பிஎல்சி வந்து எங்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிஎல்சி எப்படி ஆன்லைன் போகிறது, எப்படி அப்லோட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து சிஎக்ஸ் ப்ரோக்ராம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பிஎல்சி இருக்க பேக்கப்பை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஎல்சியில் போயிட்டு ஆட்டோ ஆன்லைன் இருக்கும். ஸோ அந்த ஆட்டோ ஆன்லைனில் டைரெக்ட் ஆன்லைன் கொடுக்கணும். சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சிபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டன் ஈத்தர்நெட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக் சிபியூ ஒன்று வந்து அது சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இதை சூஸ் பண்ணி போகலாம். இல்லை டைரெக்டாக நான் ஆன்லைன் போகணும் அப்படின்னா இல்லை டைரெக்ட் ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. டைரெக்ட் ஆன்லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட் யூஎஸ்பி கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் கனெக்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். டு யூ விஷ் டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் ஃப்ரம் த பிஎல்சி ஆஃப்டர் ஆன்லைன் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் ஆனதுக்கப்புறம் ப்ரோக்ராமை வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகும், நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆகாது, நம்ம சூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஐஓ டேபிள் அண்ட் ஸ்பெஷல் யூனிட் செட்டப். சப்போஸ் நீங்கள் வந்து ரேக் டைப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிசீவ் பண்ணணுமா, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு கேட்கும். உங்களுக்கு வேணும்னா டிக் பண்ணிக்கலாம், வேணும்னா அன்டிக் பண்ணிக்கலாம். சரி, நான் நோவாக கொடுக்குறேன். இப்போ வந்து ஆட்டோ ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்ருக்கு ஏதாச்சும் பிஎல்சி கனெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் பிஎல்சி கனெக்ட் ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்சி சாஃப்ட்வேரும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி நம்ம பிஎல்சிலேருந்து ப்ரோக்ராமை பேக்கப் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பிஎல்சியில் போயிடுங்க. பிஎல்சியில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, பார்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரில் டூ பிஎல்சி ஃப்ரம் பிஎல்சி கம்பேர் வித் பிஎல்சி. டூ பிஎல்சினா நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர்லேருந்து பிஎல்சிக்கு கொடுக்குறது, ஃப்ரம் பிஎல்சினா பிஎல்சிலேருந்து சாஃப்ட்வேருக்கு எடுக்கிறது, நம்ம பேக்கப் எடுக்கிறது. கம்பேர்னா இப்போ இருக்கிற நம்ம ப்ராஜெக்ட் கரெக்டாக சாஃப்ட்வேர் என்ன இருக்கோ அந்த ப்ரோக்ராமையும் பிஎல்சி இருக்கிற ப்ரோக்ராமையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது. இதில் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் ரிசல்ட் வந்துடும். சரி, இப்போ நம்ம வந்து பேக்கப் எடுக்கலாம் ஃப்ரம் பிஎல்சி. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். டேட்டா லிங்க் டேபிள் அப்புறம் ஸ்பெஷல் இன் ப்ரோக்ராம்ஸ் வில் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருக்கு. ஜஸ்ட் எஸ் கொடுங்க. இதுக்கு ஓகே. அப்லோட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பிஎல்சிலேருந்து ப்ரோக்ராம் வந்து ரீட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இடத்துல நம்மளுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ இதில் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நம்ம பிஎல்சியில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டூ பிஎல்சி கொடுக்கணும். சரி, இப்போது இது வந்து மானிட்டர் மோட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஆஃப்லைன் போனோம் அப்படின்னா பிஎல்சியில் போயிட்டு ஒர்க் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிடும். நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சரி அகைன் வந்து நீங்கள் ஆன்லைன் போனோம் அப்படின்னா திருப்பி ஒர்க் ஆன்லைன் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி நம்முடைய சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன் போயிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பிஎல்சி இன்புட்ஸ் அவுட்புட்ஸை மானிட்டர் பண்ண முடியும். அதே பிஎல்சியில் போயிட்டு ஆட்டோ ஆன்லைன் இருக்குது, எந்த இடத்துலையுமே வரும் ஆட்டோ ஆன்லைன்ன்றது. ஆப்ரேட்டிங் மோடு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ப்ரோக்ராமா இல்லை மானிட்டர் மோடா இல்லை ரன் மோடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன்ஸ், ஒர்க் ஆன்லைன், ஆட்டோ ஆன்லைன், ஆப்ரேட்டிங் மோட், மானிட்டர். நீங்கள் வந்து மெமரி ஏரியாஸ் வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், கிளியர் ஆர் மெமரி ஏரியாஸ். சப்போஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்புறம் ஃபோர்ஸ் செட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஃபோர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் கேன்சல் ஆல் ஃபோர்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோர்ஸஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் பேக்கப் எடுத்து இந்த மாதிரி சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி ஆன்லைன் பண்ணுறது, எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி நான் வந்து இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன், ஆஃப்லைன் போயிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நான் இன்புட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் டபிள்யூ 6.03 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டேன். இதை வந்து நான் பிஎல்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்படின்னா இது நாட் ஓன்லி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், இப்படி சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரோக்ராமில் போயிட்டு கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைலில் நமக்கு எந்த இடம் வரல அப்படின்னா கம்பைல் எந்தங்க இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் இடம் வச்சு அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், எதுவும் வரலனா ஓகே. அதுக்கு முன்னாடி பிஎல்சி ஒர்க் ஆன்லைன் கொடுக்கணும். ஆன்லைன் போயிட்டு
PLC-ல transfer to PLC. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்டிங்கில் வரும். ஸோ செட்டிங்ஸ் இதெல்லாம் எனக்குமே வேண்டாம், அதனால் நான் கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஜஸ்ட் எஸ் கொடுக்குறேன். பிஎல்சி வந்து ஸ்டாப் மோடுக்கு போயிடுச்சு. ஓகே கொடுத்துட்டோம். இப்போ ரன் மோடுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஓம்ரான் பிஎல்சி, நாட் ஓன்லி இந்த சிபிஓனி சீரீஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே காமனாக வந்து இப்படி தான் நம்ம வந்து பேக்கப் எடுக்கிறது, ஆன்லைன் போகிறது, ப்ரோக்ராம் சேஞ்சஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல கம்பைல் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரோக்ராமில். ஸோ ஆன்லைன் எடிட் பிகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆன்லைன் எடிட் பண்ணி நீங்கள் கம்பைல் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி பிஎல்சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ட்ரபுள் ஷூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.